நாம இப்ப சாப்டரோட கடைசி பகுதியில் இருக்கிறோம், ரிலேட்டிவ் டென்சிட்டி. இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன, இதோட யூஸ் என்ன? ரிலேட்டிவ் டென்சிட்டியை பொதுவாக எப்படி சொல்லணும் சொன்னால், கம்பேரிசன் பண்ணும். ஒரு சப்ஸ்டன்ஸை அதனுடைய டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டி வச்சு கம்பேர் பண்ண சொன்னால் அதுக்கு போய் தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. இப்படி சொன்னால் புரியாது அதுக்கு. சரி, இதனுடைய யூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சப்ஸ்டன்ஸோட பியூரிட்டி என்னன்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இதனுடைய யூஸ். சரி, இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி என்ன சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டோட டென்சிட்டி வந்து 19,300 சொல்லியிருக்கேன். இது 19,300 எதை வச்சு சொல்லுவோம்னு சொன்னால், வாட்டரோட டென்சிட்டி வச்சு தான் இந்த கோல்டுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே டெஃபினேஷன் இருக்குது, ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு எந்த விதமான எசைன்மெண்ட்டும் கிடையாது, நோ யூனிட். ஏன்னா ரேஷியோ, சரிங்களா? சரி, ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ பிட்வீன் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது ஒரு தகவல், டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கும் டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கும் இடக்கூடிய ரேஷியோ. ஸோ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் 19,300, 19,300. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் 1,000. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி சொன்னால் 19.3, சாரி 3 கிட்டாயுமா, சாரி 19.3 வரும், அதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி, சரிங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் இஸ் 10.8, இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 10^3. 10^3 என்ன, 1000. வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் சில்வர்? ஸோ இங்கே என்ன கேட்டாங்க, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதுதான் சில்வர், சரிங்களா? அப்போ இது வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரைட்? இந்த பக்கம் கேட்டி விஷயம், இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளேஷன் ஆகுது. அப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டென்சிட்டி இன்டூ டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ரிலேட்டிவ் டென்சிட்டியோட கொடுத்துருக்காங்க 10.8, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க 10^3. 10^3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க சொன்னால் அதுதான் சில்வரோட டென்சிட்டி, சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.